காயல் பட்டினத்தில் அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு மற்றும் காயல்பட்டினம் நகராட்சி அரசு மருத்துவமனை ஆகியோர் இணைந்து கொரோனா தடுப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு திருச்செந்தூர் சரக கூடுதல் துணை கண்காணிப்பாளர் ஹர்ஷ சிங் தலைமை தாங்கி கபசுர குடிநீரும் முகக்கவசமும் வழங்கினார். மேலும் உடலின் வெப்ப அளவு மற்றும் ஆக்சிஜன் அளவும் பரிசோதிக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. பின்னர் பேசிய திருச்செந்தூர் சரக கூடுதல் துணை கண்காணிப்பாளர் ஹர்ஷ சிங், KACFN அனைத்து பணிகளும் மக்களின் நலன் கருதி இருக்கிறது என பாராட்டிய அவர், கொரோனா தடுப்பு முகாம் நமது சரகத்தில் நடப்பது இதுவே முதல் முறை என்று புகழாரம் சூட்டினார். இதைத் தொடர்ந்து காயல்பட்டினம் அரசு மருத்துவமனை சித்த மருத்துவர் முருக பொற்செல்வி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதில் காயல்பட்டினம் சுகாதார ஆய்வாளர் சிதம்பர ராமலிங்கம் மற்றும் காயல்பட்டினம் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு செயலாளர் முத்துகிருஷ்ணன், கண்ணன், பொருளாளர் சோலை ஷேக் சலீம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காயல்பட்டினம் அனைத்து சமுதாய கூட்டமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆக்சிஜன் பரிசோதனை மற்றும் கொரோனா நமக்கு தடுக்கணும், அதுக்காக மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம், அது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், எல்லாரும் வரிசையில் கடை முன்போதிக்கணும். இதை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் காவல்துறை சார்பாக சொல்கிறேன். உங்களுக்கும் காவல்துறைக்கும் இது படிந்த முழு ஒத்துழைப்போ வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். KACF நல்ல அமைப்போ அவர் சிறப்பு வேலைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி வரும் முழுவதும் நல்லா சிறப்பான இதை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.